வணக்கம். நான் கொடிசா தலைவர் திருஞானம். இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து அசோசியேஷன்ஸ் இந்த மின்கட்டண உயர்வு குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் இங்கே நடத்தியிருக்கோம். தமிழகம் தொழில்துறையில் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்வதிலும் நமது தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. பொருளாதார மந்தநிலை, மூலப்பொருட்களின் விலை உயர்வு, திறன்முக பணியாளர்கள் பற்றாக்குறை போன்ற மற்ற பல இன்னல்களை தொழில்துறை சந்தித்து வருகிறது. கடந்த வருடம் அதிகப்படியான உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தால் குறு சிறு மற்றும் நடுத்தொழில் நிறுவனங்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. இது குறித்து பலமுறை அரசிடம் முறையிட்டும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. மேலும் வருடா வருடம் உயர்த்தப்படும் மின்கட்டணம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிரந்தரமாக முடக்கிவிடும் அபாயம் உள்ளது. எனவே அதை கருத்தில் கொண்டு கீழ்கண்ட சில தீர்மானங்களை நாங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி அனைத்து அசோசியேஷனும் தமிழ்நாட்டில் உள்ள அசோசியேஷன் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்துள்ளோம். அது குடிசை மற்றும் குறு மின் நுகர்வோருக்கு 12 கிலோவாட் டேரிஃப் 3A1 மின் இணைப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறோம். அடுத்தது தாழ்வழுத்த மின் கட்டணம் LT ஃபிக்ஸட் சார்ஜஸ் LT3A அண்ட் LT3B. இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் ஏற்கனவே முந்தைய கட்டணம், ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 12 ₹20 இருந்துச்சுங்க. 0 to 50 ₹35 இருந்துச்சு. 50 to 112 கிலோவாட்ஸ் ₹35 இருந்துச்சு. 112 150 கிலோவாட்ஸ் ₹350 இருந்துச்சுங்க. இது அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை எந்த விதமான இன்க்ரீஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கத்திற்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அடுத்தது உயர் மின்னழுத்த கேட்பு கட்டணம் மேக்ஸிமம் டிமாண்ட் சார்ஜஸ் HD. உயர் மின்னழுத்த பயன்பாட்டாளருக்கான அதிகபட்ச கேட்பு கட்டணம் தற்போது வசூலிக்கப்படும் ₹562 per kVA. அதை மாற்றி முந்தைய கட்டணம் ₹350 per kVA ஆக குறைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நான்காவது பீக் அவர் கட்டணம். இந்த பீக் அவர் கட்டணம் LTக்கு முதல்ல இல்லை. ஸோ அது அப்படியே ஸ்டேட்டஸ் கோவா அதை இப்போது அப்படியே இருக்கணும். அதாவது இல்லை, LT கட்டணம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்புறம் வருடாந்திர மின் கட்டண அதிகரிப்பு வருஷம் 1% மட்டும் அதிகரிக்கலாம் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்தது சோலார் நெட்வொர்க்கிங் கட்டணம் ரூஃப்டாப் சோலார் நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் என்பது மின் வாரியத்துக்கு ஆண்டுக்கு மிக குறைவாக கிடைக்கும் வருமானம் மட்டுமே. இந்த கட்டணமானது ரூஃப்டாப் சோலாரில் முதலீடு செய்து உபயோகிப்பவர்களுக்கு மிகவும் தடையாக இருப்பதால் சோலார் உபயோகிப்போர் இதில் முதலீடு செய்ய தயங்குகின்றனர். மேலும் நெட்மீட்டர் முறையில் அதிகப்படியாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் மின்சாரத்தை உபயோகிக்கும் மின்சாரத்திலிருந்து கழிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அடுத்தது 112 to 150 கிலோவாட் உபயோகிக்கும் தொழிற்சாலைகள் தனியாரிடமிருந்து நேரடியாக மின்சாரம் வாங்கும் நடைமுறைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த 7 கோரிக்கைகள் நாங்கள் இன்றைக்கி நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் முடிவு செஞ்சுருக்கோம். இது நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சரோட பார்வைக்கு எடுத்து செல்ல போகிறோம். 1. 2வது இதை ஒரு நாள் அனைத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மின்சார வாரியத்துக்கு நாங்கள் இந்த இந்த ரெப்ரசன்டேஷன் மின்சார வாரியத்தில் கொண்டு போய் நேரில் சமைக்க போகிறோன்ற நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு LTCTக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 112 கிலோவாட் LTCT ஒரு OEMல்லோ இல்லை ஒரு ஒர்க் ஷாப்போ எது எடுத்துட்டிங்கனாலும் ஒரு 3,50,000 to 4,00,000 மின் கட்டணம். ஆனால் இப்போ 4,75,000 5,00,000 வரும். ஸோ மின் கட்டண உயர்வுங்கிறது ஒரு கம்பெனிக்கு $75,000 பர் மந்த்து. அந்த ஒரு சின்ன கம்பெனி மாதம் ஒரு $2,00,000 தான் சம்பாதிக்கும். அதில் $1,00,000 மின்சார கட்டணமாகவே அதிகமாக செலுத்தும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் எங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட். அதாவது சடனாக பர்சன்டேஜ் ஆஃப் ஹைக் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. LTCTக்கு மின்சார கட்டணம் அப்படிங்கிறது ஒரு இணைப்புதாரருக்கு $75,000 மாதம் ஜாஸ்தியாகும்போது அதை யாருனாலே தாங்க முடியாது. எந்த பிஸ்னஸ்லையும் உடனே சடனாக $75,000 இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ப்ராடக்டை விற்கிறதோ இல்லை ஜாப் ஆர்டர் பண்ணுறவங்க ஜாப் ஆர்டர் சார்ஜ் ஜாஸ்தி பண்ணியோ பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் கேட்குறோம், அட்லீஸ்ட் இந்த 15% பீக் அவர் சார்ஜை கம்மி பண்ணுங்கள். டிமாண்ட் சார்ஜை ₹153 பழையபடி ₹35 கொண்டு வாங்க. நாங்கள் மின்சார கட்டணம் எதையுமே அவர் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க ₹1 அதை கம்மி பண்ணுன்னு கேட்கல. நிலை கட்டணம் பீக் அவர் டிமாண்ட் சார்ஜ் LTCTக்கு வரலாறுலேயே இல்லை. இந்த 20 வருட காலமாக எலக்ட்ரிசிட்டிக்கு பீக் அவர் சார்ஜுன்னு யாருமே போடல, எந்த அரசாங்கமும் போடல. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் எலக்ட்ரிசிட்டிக்கு பீக் அவர் சார்ஜ் போடாதீங்க. ஏன்னா எல்லாருமே ஸ்மால் ஸ்கேல் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி டிமாண்ட் சார்ஜை அப்நார்மலாக ஹைக் பண்ணிட்டீங்க, 400% ஹைக் பண்ணிட்டீங்க. அதை பழையபடி 35 ரூபாய்க்கு போட்டாங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவாங்க, எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி. ஆனால் இப்போ பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது சார். நாங்களும் கடந்த 10 வருடமாக சரியாயிருன்னு பார்த்தோம். ஜவுளித்துறையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்ரெடி ஜவுளித்துறையில் லாபம் கம்மியாகிட்டே வருது. இன்றைக்கி மைனஸில் போயிட்டுருக்கு, நாட் ப்ராஃபிட் மைனஸில் தான் எல்லா ஜவுளித்துறையும் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மின்சார கட்டண உயர்வுங்கிறது மறுபடியும் பெரிய பேர்டன் ஆகுது. அதனால தான் மீண்டும் நாங்கள் இந்த பிரச்சனையை மறுபடியும் கையில் எடுக்கிறோம். அட்லீஸ்ட் ஜவுளித்துறை நல்ல வளர்ச்சியிலையோ இல்லை ஒரு லாபகரமாக இயங்கிட்டு இருந்தால் இந்த மின்சார கட்டண உயர்வு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆல்ரெடி ஜவுளித்துறை சரிவில் இருக்குது, மின்சார கட்டணம் ஒரு பக்கம் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் மீண்டும் இதை ஏன்னா ஆல்ரெடி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 50 மில்லுக்கு பக்கம் மூடியாச்சு. இனி நான் அதுதான் மின்சார அமைச்சர்கிட்ட சொன்னோம், சார் நீங்கள் இந்த எல்டிசிடிக்கு 70,000 ரூபா ஒரு கஸ்டமர். எங்கே நான் ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் மூமெண்ட்டுக்கு சொன்னேன், ஒரு 450 பேர் இருக்காங்க. நீங்கள் எல்டிசிடி இந்த 75,000ங்கிறது கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருவாய் இழப்பு ஒரு 30 கோடி தான் வரும். ஆனால் இதே 50-100 மில்லு மூடிட்டே இருந்தாங்கன்னா அதில் மின்சாரத்துறைக்கு வர்ற இழப்பு 35 கோடி வந்துடும். அதுபோக வேலைவாய்ப்பு, அதுபோக ஜிஎஸ்டி, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் உங்களோட மின்சாரத்துறை வருவாய் மட்டும் பார்க்காதீங்க, தொழில்துறை வருவாயில் இயங்குதா அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஐடி இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய ஐடி இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் இன் சென்னை, பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, அவங்களுக்கு மின்சார கட்டண உயர்வு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் கிடையாது. எங்களுக்கு உயர்த்திய அளவு தான் அவங்களுக்கு உயர்த்தியிருக்காங்க. அதே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பல கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு சின்ன இண்டஸ்ட்ரிக்கு மறுபடியும் மின்சார உயர்வு கொடுத்து நெருக்கடியில் தள்ளுனா எல்லாம் வெளியே தான் போகணும், வேலை வாய்ப்பு தான் இலக்கம் நிலை ஏற்படும்.